நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய 204வது வீடியோல ஆர்பி அப்படிங்கிறவர் கொடுத்திருக்கின்ற ஒரு கமெண்ட்டுக்கு பதில் கொடுக்கலாம். ஆர்பின்றவர் ஒரு பொதுவாக எல்லோருக்குமே ஒரு தேவைப்படுகின்ற ஒரு கேள்விக்கான இதாக இருக்கு, ஒரு பதிலுக்கான கேள்வியாக இது இருக்கிறது. ஆர்பி, குருவின் பொற்பாதத்தில் வணங்குகிறேன். குருஜி, தங்களுடைய சுபத்துவ கோட்பாட்டின்படி லக்னத்தில் குரு சுக்கிரன் இருந்தாலோ அல்லது பார்த்தாலோ நல்ல குணவான் என்று பலன் கூறுகிறீர்கள். ஆமாம், லக்னத்தோடு குரு சுக்கர தொடர்புகள் இருந்தால் அவனை நம்பலாம், கொஞ்சம் ஹானஸ்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லுவேன். உண்மையும் கூட நீங்கள் ப்ராக்டிக்கலாகவே பார்க்கலாம். லக்னத்தில் ஒளி கிரகங்கள் இருக்க பிறந்தவன் எதையும் நேர்மையான முறையில் சரியான பருவத்தில் அனுபவிக்க பிறந்தவன் தசாபக்திகளின் அடிப்படையில்னு சொல்லுவேன். ராஜேஷ் பண்ராஜ், சுபத்துவ சூட்சுமவலு கோட்பாட்டினை நான் ஒரு நிலையில் சொல்கிறேன், எல்லாருக்கும் அதை திருப்ப 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 பொருத்தி பார்க்கும்போது அது வந்து சரியாக வரும். இன்னொன்று, ஜோதிடம் என்பது அனுமான கலை என்பதை தாண்டி நான் சில நிலைகளை புரிந்திருக்கிறேன், அது தான் சுபத்துவ சூட்சுமவலுன்னு சொல்கிறேன். 100% துல்லியமான பலன் சொல்ல முடிகிற அமைப்பாக இந்த சூட்சும சுபத்துவவலு அமைப்பை புரிந்து கொண்டீர்களே ஆனால் சரியாக இருக்கும். லக்னத்தோடு சுபமாக கிரகங்கள் தொடர்பு கொள்வது, பாவராக இருந்தாலும் 12 லக்னங்கள்லேயும் மனுஷர்கள் பிறக்கிறாங்க. லக்ன குணங்களை பார்த்து கொள்ளுங்கள். லக்ன அதிபதியின் குணத்தை நீங்கள் பிரதிபலிப்பீர்கள். லக்னத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற கிரகங்களின் படிநிலைக்கு ஏற்ப பாவத்துவமாக மேஷ லக்னத்தில் செவ்வாய் மட்டும் தனித்திருக்க பிறந்த ஒருவர் அதிகமான தைரியசாலியாக இருப்பார். முன் யோசனை இல்லாமல் எதையாவது டக்கு தாட் போட்டு செஞ்சுட்டு யோசனை பண்ணுறவர். விருச்சிக லக்னம் அதை விட குறைவாக, ஏன்னா அது சரராசி, இது சரராசி. 12 பொது வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, 10 வீடியோ போட்டுட்டோம், இன்னும் 2 வீடியோ தான் போடணும். அந்த வீடியோக்கள்லாம் நான் சொல்லியிருக்கின்ற தளத்தின் அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கிரகங்களுக்கு காரகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, ராசிகளுக்கு ஆதிபத்தியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நட்சத்திரங்கள் என்பது சுய ஒளித்தன்மை கொண்ட வேறு நிலையானவை. நட்சத்திரங்கள் அவற்றினுடைய ஒளியை சந்திரனுக்கு, அது ஒரு வடிகட்டி மேல ஒரு ஃபில்டர் மாதிரி செயல்படும் சொல்லுவேன், அது அது வேற சப்ஜெக்ட்ல போயிடும். சரி, அதை பார்ப்போம் பின்னாடி, ஒரு நாள் ஹையர் நிலை கிளாஸ்ல அதை சொல்லித்தரேன். அந்த பாவக முனை தொடர்புகள், ஒரு இதில் கூட யாரோ ஒருத்தர் கேட்கிறார், பாவக முனையை பார்க்குறீங்களா மத்திய பார்க்குறீங்களான்ட்டு. நிச்சயமாக பாவக முனையிலிருந்து தான் பாவம் ஆரம்பிக்கும், பாவக மத்தி சரியாக வராது. பாவக மத்தி தத்துவத்தை விட பாவக முனை தத்துவம் தான் சரியாக பொருந்தி வருகிறதுன்றது தான் உண்மை. சிரியாவைச் சேர்ந்த டாக்டர் நாகசண்முகம் அவர்கள் ஒரு முறை, ஐயா பிவி ராமன் அவர்கள் நவாம்சத்தில் கிரகத்திற்கு பார்வை இருக்குதுன்னு சொல்கிறாரே, நான் அவருடைய ஃபாலோயர், நீங்கள் வந்து நவம்சத்தில் பார்வை இல்லைன்றீங்களே அப்படின்னா பிவி ராமன் ஐயா அவர்களுடைய கணிப்புகள் அனைத்தனையும் தவறாகிவிடுமேன்ற போது அதற்கான சில இதெல்லாம் எழுதியிருக்கிறேன் இல்லையா. அந்த அமைப்பின்படி நவாம்சத்தில் சுப வர்க்கம் மட்டுமே, சுப வீடுகள் மட்டுமே இருக்கின்றனவே தவிர நிச்சயமாக நவாம்சத்தில் பார்வை, ஆட்சி, உச்சம், நீச்சம் என்பது இல்லவே இல்லை. இதை கிட்டத்தட்ட